ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கஸ்டமர் வந்து இதை வந்து ஒரு பட்டுப்பாவோட ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ளவுஸாக நான் ஸ்டிச் பண்ணுவேன் அவங்களே நினச்சி மறுபடியும் வந்து அதை ப்ளவுஸாக வந்து பட்டுப்பாவோடையே தைச்சிட்டு ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி நிறைய கொலாப்ஸ் நடந்த ஒரு ட்ரெஸ் இது. ஆனால் இது பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே நடக்காத மாதிரி. இப்போ அந்த இதுக்கு வந்து ஒரு நெக் டிசைன் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி, அப்போ சொல்லப்போனால் கஸ்டமருக்கு வந்து இந்த நெக் டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கழுத்தகலை மார்க் பண்ணிக்கிறேன், கழுத்து இறக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கழுத்து இறக்கம் முடிகிற இடத்துலருந்து ஒரு வெத்தலை நெக் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரு ஹார்ட்டின் நமக்கு எப்படி வரும் அதே மாதிரி தான். ஹார்ட்டின் வந்து சென்டரில் நம்ம லைட்டாக உள்ளே வளைச்சி விடுவோம். இது வந்து ஹார்ட்டின் ஷேப்புக்கு நம்ம ஒரு அளவு கொண்டு வரோம், ஆனால் கீழே வந்து அடியில் குழியாக போடுறதில்ல. இந்த மாதிரி ஒன் சைடுக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நெக்கு டிசைன் அடித்து தெரிவிப்பதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப விரியாது, அதனால தான் அந்த ஹாஃப் இன்ச்சுன்றது. இதுக்கப்புறமா அந்த சாரியில் அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நமக்கு டிசைனுக்காக மீதி துணி வந்து இருந்துச்சு. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த இடுப்பு பக்கத்தில் பார்டர் வருது, அது போக மீதி பார்டரை இவ்வளோதான். அந்த ரெண்டையுமே ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த பார்டர் அளவுக்கு மட்டும்தான் துணி இருக்குது, இதை வச்சு தான் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ பட்டுப்பாவோடையோட வெளிப்பக்கமாக வச்சு கழுத்து மட்டும் நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அடித்து திருப்பிக்கலாம். நெக் ஷேப் மாறாமல் இருக்க ஒரு குண்டூசி போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷேப் நழுவாமல் இருக்கும். அவ்வளோதான், கழுத்து தைச்சிட்டேன். இதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே டிசைனை ப்ளவுஸ்க்கு பேக் டிசைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து டக்குன்னு மைண்டில் வந்த ஒரு டிசைன் தான், ஏன்னா மற்ற டிசைன்ஸ் நான் செலக்ட் பண்ணேன் பட் அந்தளவுக்கு கிளாத் பத்தாததுனால இருக்கிற கொஞ்சம் கிளாத் மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். லுக் வைஸ் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே கிராண்டாக தெரியும். அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துட்டு இந்த கிளாத்தை நான் அப்படியே உள்ளே திருப்பிக்கிறேன். ஷார்ப் எஜ்ஜஸை நல்லா எடுக்கிறதுக்காக நீடில்ஸ் வச்சு நல்லா பாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பாட்னெக் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம்ல, சேம் அதே டிசைன் தான் இங்கே இதுவும். இந்த ஷார்ப் மட்டும் நல்லா எடுத்து விடுங்க. நல்லா ஒரு நீடில் வச்சு, நீடிலோட பேக் சைடு வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷார்ப் அழகாக வரும். சில பேர் வந்து இந்த ஷார்ப் பிகினர்ஸ் வந்து நல்லா அந்த ஷார்ப்பை வந்து மேக்ஸிமம் எடுத்து விடுங்க, ஏன்னா அவ்வளோதான் துணி வரும் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவீங்க. விட்டுட்டிங்கன்னா ஷேப்பே மாறி போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கிளாத்தை நல்லா எடுத்து வெளியில் விடுங்க. இதுக்கப்புறமா நெக்கோட ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத் ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா கிளாத் வந்து நெளியும், ஷேப்பே வந்து மாறி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இன்னொரு லேயர் கூட லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ நெளியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கேன்வாஸ் அப்படி இல்லைனா இன்னொரு லேயர் லைனிங் கிளாத் யூஸ் பண்ணும்போது நெக் வந்து உங்களுக்கு நெளியாது, ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும். அதனால தான் அவ்வளோதான் ஸ்டிச் போட்டுட்டேன். இதுக்கப்புறமா சுற்றிலும் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பார்டர் வந்து நம்ம ரெண்டு பீஸ் வந்து ஜாயின் போட்டு வச்சோம்ல, அதே அளவுக்கு ஒரு லைனிங் துணியை கட் பண்ணி ஒரு பக்கம் மட்டும் அந்த லைனிங் துணியை வச்சு அடித்து திருப்பி ஆமுக்கு தையல் போட்டுக்கலாம். அந்த நெக்கோட மேல் பகுதியில் வர மாதிரியான இடம் இது, அந்த பக்கத்தில் பிசுட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை இந்த இடத்துல பைப்பிங் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போவும் ட்ரெஸ்ஸோட நெக் பார்ட்டில் கரெக்டாக எந்த இடத்துல இது வரும் அப்படின்றத வச்சுட்டு நெக் அப்படியே வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறமா டிசைனுக்காக நம்ம துணி எடுக்கலாம்.
நம்ம க்ரீன் கலர் துணியில் பார்த்தீங்கன்னா மீதி பேலன்ஸ் துணி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் துணியை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதை வந்து லேயர் லேயராக நான் வந்து மடிச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச் நீளம், 2 இன்ச் உயரம் இருக்கிற மாதிரியான பீஸ் எடுத்து எப்போதுமே நம்ம நார்மலாக அந்த மாதிரி முக்கோணம் வச்சு மடித்து நிறைய டிசைன்ஸ்லாம் பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு 2 கார்னர், அடுத்து 2 கார்னர், அப்புறமா அந்த முக்கு தெரியாத மாதிரி லைட்டாக மடித்து விடணும், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த ஷேப்புக்கு நேராக, சரிங்களா? இதுக்கப்புறமா அப்படியே அந்த நெக்கில் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான். ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் டிசைன் ரெடி ஆயிரும். இதோட ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நெக்கோட ஓரங்களில் மேலே கழுத்துலேருந்து அப்படியே இந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஸ்டோன்ஸ் வச்சு முடிக்கலாம். அப்புறமா அந்த க்ரீன் கலர் பீஸோட எண்டிங்கில் வந்து பீட்ஸ் வைக்கலாம். ஆக்சுவலாக நான் எல்லாமே பண்ணியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு பிரச்சனையினால் நான் இதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வீடியோ வந்து கன்டினியூ பண்ணலை. ஜஸ்ட் இந்த நெக் டிசைன் வரைக்கும் தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அது வரைக்கும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணதை ஃபுல்லாகவே என்னால் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ நெக் டிசைனோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல டிசைனு. இது வந்து படிமான தையல், ஒரு 1/4 இன்ச் கொடுத்துக்கோங்க. நெக் நல்லாவே ஸ்டிஃபாக நிற்கும். இதுக்கு மெயினாக நீங்கள் கலர் காம்பினேஷன் பார்த்து பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் பிசுறு எதுவுமே தெரியாது, பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். ரொம்பவே அழகான ஒரு டிசைனு. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் நெக்கு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து தண்ணி ஊதுற ஃபங்க்ஷனுக்காக தான் அந்த சாரீ எடுத்துருந்தாங்க. பஃப் கேட்டிருந்தாங்க. அது பார்டர் பார்த்திங்கன்னா பஃப் வைக்கிறதுக்கே வந்து சரியாக போச்சு. பேலன்ஸ் கிளாத் எதுவுமே வந்து பார்டரில் எனக்கு கிடைக்காதனால நெக் டிசைன் எதுவுமே வந்து பண்ண முடியல. அண்ட் அப்புறமா சாரியும் வந்து அவங்க கொடுக்கல, வெறும் ப்ளவுஸ் துணி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நான் எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த ஒர்க்குமே பண்ணலை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அந்த தையல் மட்டும் சைடில் வந்து நம்ம அதிகமாக போடுவேன், ஏன்னா இந்த மாதிரிலாம் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க, இப்போவே யூஸ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் சைடில் அதிகமாக நிறையா கிளாத் விட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம தாராளமாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து அதிகமாக அமௌண்ட் கொடுத்து பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தச்சு தந்த டெய்லர் வந்து லைனிங் கூட போடலை, வெறும் அந்த பட்டு சாரி ப்ளவுஸை வந்து அப்படியே ப்ளைனாக அடித்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரோப்போ ஒரு ஸ்டோனோ, ஆக்சுவலாக ரோப் ஸ்டோன் வச்சு போடுற டைம் இல்லைனா கூட ஜஸ்ட் லைனிங் கொடுத்தாவது அடிச்சிருக்கலாம். நான் அதுக்காக தான் ஒவ்வொருத்தருக்குமே என்ன எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வந்து நான் அந்த மாதிரி லைனிங் கட்டாயமாக கொடுத்து தான் அடிப்பேன், சரிங்களா? ஏன்னா மோஸ்ட்லி முன்னாடி உள்ள டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக தைக்கிறோன்னு சாதா ப்ளவுஸை போய் தைச்சி கொடுத்துருவாங்க. சாதா ப்ளவுஸ் வந்து நமக்கு போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அட்லீஸ்ட் நம்ம அடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட லைனிங் போட்டு அடிச்சிருந்தா தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம். லைனிங் போடாமல் அடித்தா என்ன ஆகுனா பட்டு சரி நூல் கிளம்பி வம்பாக போயிடும். அதே மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட்லேருந்து நான் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேக் ரோப்பு, அப்புறமா கைக்கு ஸ்டோனு, ஃப்ரெண்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து டெக்கரேட் பண்ணி கஸ்டமர் கையில் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியதை பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான் அழகாக டெக்கரேட் பண்ணணும். ஸ்லீவும் ஃப்ரண்ட்டும், சரிங்களா? ஸ்லீவும் ஃப்ரண்ட் அந்த ஷோல்டர் சைடு தெரியும் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஹெவியாக ஒர்க் பண்ணுறது, ஆனால் ஃப்ரண்ட் சைடை அப்படியே விட்டுறது. ஏன்னா முக்கியமாக நமக்கு தெரிகிறது அந்த ரைட் சைடு ஷோல்டரும் ஸ்லீவும் மட்டும்தான். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரை பொறுத்து, சில கஸ்டமர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்ல ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ கிராண்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் சைடும் ஒர்க் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? இது வந்து அதுக்கப்புறமா மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1/2 க்ளவுஸ் வந்து போட்டிருந்தேன். காலையில் ஒரு 5:30 போல் நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா ஈவினிங் வந்து
ஒரு 5:30 போல் நம்ம இந்த பிளவுஸை ஒர்க் போட்டு முடித்து ஸ்டிச் பண்ணி கொரியர் போட்டு விடணும். இவங்க ஆக்சுவலாக சென்னை கஸ்டமரு. ஸோ ஒன் டேயில் நம்ம ரெடி பண்ண ஒரு பிளவுஸ் தான். பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் அந்த பட்ஜெட்டெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுட்ருக்குறோம். பேக்கு ஸ்லீவு ரெண்டுமே போட்டுட்டோம். பிளவுஸ் ஒரு அளவு பிளவுஸ் கொடுத்துட்டு அதே பிளவுஸ் கலருக்கு வந்து அவங்களே கிளாத் எடுத்துக்க சொல்லி நீங்களே ஒர்க் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானே வந்து கிளாத் எடுத்து ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் வந்து 1000 ருபீஸ்க்கு கரெக்டாக வந்து அவங்களுக்கு மேட்சிங்காக நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:20 ஆகிடுச்சு. நம்ம இப்போ கொரியர் பண்ணுற டைமு. நம்ம இதை போட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பிளவுஸோட ஃபைனல் லுக் பாருங்கள், ரொம்பவே லுக்காக இருக்குது. 1000 ருபீஸ்க்கு தான் போட்டிருக்கோம், ஆனால் பாருங்கள் அவ்வளோ லுக்காக இருக்குது. சிம்பிளாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டு லுக்காகவும் இருக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கலர் காம்பினேஷன். பீடு வித் கோல்டு வித் ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கஸ்டமருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோஸில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு டாஸ்க் மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டுருக்குறேன். ஏன்னா இப்போ ஒரே நாளெல்லாம் ஒரு ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸ்லாம் உட்காந்து போடுறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா காலையில் 5:30 ஆரம்பித்து ஈவினிங் 5:30 வரைக்கும் அதே இடத்துல உட்காந்து போடுறது எவ்வளோ பெரிய ஒரு பாடி பெயின்லாம் கொண்டு வரும்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம அதை ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாஸ்க் மாதிரியே எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.